ஜுவல் செக்டார் அப்படின்றது இந்தியாவில் மிக பெருசு. அதிலும் தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஜுவல்லரி செக்டாரில் நிறைய இருக்குது. அப்படி ஒரு நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா கசானா ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இவங்க ஜெம் அண்ட் ஜுவல்லரி செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனம். இவங்க பர்மனன்ட் பேசிஸில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தகுதியான நபர்களை 3 டிசிக்னேஷன்ஸில், அதாவது 3 பதவிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்களில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான அறிவிப்பு அப்படின்றத தான் வெளியிட்டிருக்காங்க. அதை அந்த நிறுவனத்தோட HR டிபார்ட்மெண்ட்லேருந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கால் ஃபராக அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்மளோட வரலாறு வேலைவாய்ப்பு சேவைக்கம் கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன், நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்டையும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல்களில் டைரக்ட் கால் ஃபர எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றத ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். இப்போ இந்த கம்பெனி நம்மகிட்ட டைரெக்டாக கொடுத்துருக்கிறதால நான் உங்கள்கிட்ட டைரெக்டாக சொல்கிறேன். இந்த கம்பெனியோட நேம் கசானா ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க ஒரு ஜுவல்லரி, கசானா ஜுவல்லரி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்ட் ஜுவல்லரி ரீட்டெயில் ஹவுஸ் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு ஜுவல்லரி ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம். இது கிஷோர் ஜெயின் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களால் ஆரம்பிக்கப்பட்டது 1993 சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். இப்போ அக்ராஸ் இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட ஷோரூம்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. இவங்க ஜெம் அண்ட் ஜுவல்லரி செக்டாரில் இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஜி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, 12th வரைக்கும் படித்தவங்கள ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலரையுமே 18 வயதுலேருந்து 35 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். ஈவன் சில போஸ்ட்டில் 10th படித்தவங்களையுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க, பிலோ 10th படித்தவங்களையுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் வயது 18, அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் வயது, அதாவது அப்ளை என்ன வந்து வேலைக்கு நீங்கள் கேட்குறதுக்கான வயது 18 வந்து 35 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் 3 போஸ்ட், 1 சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், 2 கேஷியர், 3 ஹவுஸ் கீப்பிங். இந்த 3 வேலை வாய்ப்புகள் தான். மொத்தம் 100 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்றவங்க ஜொல்ல சேல் பண்ணக்கூடிய நபர்கள், உள்ள வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பற்றி ஃபியூச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சேல் பண்ணக்கூடிய வேலை. கேஷியர் அப்படின்றது அதுக்கு பில் போட்டு அதுக்கான கேஷ் அவங்ககிட்ட வாங்க வேண்டிய வேலை. ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றது அங்கே க்ளீன் பண்ணக்கூடிய வேலை. மொத்தம் 100 காலி பணியிடங்கள். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல, உங்களை ஃப்ரெஷராகவும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு 20,000 ரூபாய் அப்படின்றத சம்பளமாக கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன ரெக்ரூட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எஸ், ஒரு 5 வருஷம் வரைக்கும் அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 27,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நான் சொன்னது எல்லாமே சிடிசி மந்த்லி சேலரி. அது மட்டும் கிடையாதுங்க, கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், உணவு, தங்குமிடம் ரெண்டுத்தையுமே கொடுத்துட்றாங்க. இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க, ஓடி டைமில் அது தனியாக சேலரி கொடுத்துட்றாங்க, ஹை இன்சென்டிவ் அப்படின்றத கொடுத்துட்றாங்க, இயர்லி சேலரி இன்க்ரிமெண்ட் இஸ் மேண்டேட்ரி, கண்டிப்பாக நல்ல சம்பளமாக இன்க்ரிமெண்ட் கொடுப்போம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. நல்ல கம்யூனிகேஷன் அப்படின்றதும் நல்ல பர்சனாலிட்டியும் இருக்கணும் அப்படின்றத தான் உங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த நிறுவனத்தில் இந்த கால்ஃபர் அப்படின்றது தமிழ்நாட்டில் சேலம் மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அவுட்லெட்டுக்காக, ஷோரூமுக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், குறைந்தபட்சம் ஒரு ஃப்ரெஷருக்கு 20,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றது கொடுக்க தயாராக இருக்காங்க. ஸோ நான் வெளி மாவட்டத்துலேருந்து போய் தங்கி வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அப்படின்றதையுமே கொடுத்துட்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறேன். ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், இது இந்த கம்பெனியோட HR தொடர்பு கொண்டு தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும். இன்டர்வியூவை முடித்தா தான் உங்களுக்கான வேலை. அப்போ இன்டர்வியூக்கு போனோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட HRஓட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். தொடர்பு கொண்டு பேசிவிட்டு இன்டர்வியூக்கு நேரில் போங்க. நல்லபடியாக முடிஞ்சு திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வாங்க. அதுதான் நாங்கள் இந்த வீடியோவை பதிவு செஞ்சோட நோக்கமும் கூட. தொடர்ந்து இது போன்ற நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு தகவலை தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.